ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்துக் கொண்டு இது நாள் வரை சொல்ல முடியாமல் தயக்கத்தில் காத்திருந்த ஒரு நபர் உன்னிடத்தில் எங்கு இருக்கிறார், எந்த திசையில் இருக்கிறார் என்று இப்போது சொல்ல வந்தேன். தங்கமே, கிடைக்காத அன்பிற்காக காத்திருப்பதை விட கிடைக்கும் அன்பை ஏற்றுக்கொண்டாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தங்கமே, எதை எங்கு நாம் தொலைத்தோமோ அங்கு அதை தேடினால் மட்டும்தான் கிடைக்கும். தொலைத்த இடத்தை விட்டுவிட்டு வேறு எங்கோ நீ தேடிக்கொண்டிருந்தால் அது அங்கே எப்படி கிடைக்கும் என் செல்லமே? வாழ்க்கை என்பதும் இப்படித்தான். புரிந்துகொள், இருப்பதை விட்டுவிட்டு எங்கோ இருப்பதை தேடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் தேடியே உன் வாழ்வு முடிந்துவிடும். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்திலும் இதைத்தான் உன்னிடம் கூற வந்தேன். அன்பு கிடைப்பது மிகவும் எளிதல்ல, அது அரிதானது. ஒருவர் மீது என்னவென்றே தெரியாது. அவர்களை முன்பின் நீ பார்த்திருக்கவும் மாட்டாய். ஆனால் அவர்களுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டே இருக்கும். சிலரை முன்பின் நீ பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் அவர்களை பார்த்தாலே உனக்கு இங்கிருந்து நகர்ந்து சென்று விட வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களை பிடிக்காமல் இருக்கும். இதுபோல் பிடிப்பதற்கும் காரணமில்லை, பிடிக்காததற்கும் காரணமில்லை செல்வமே. ஆனால் ஒருவர் மீது அன்பு வருவது எளிதல்ல என் தங்கமே. எப்போதும் தேடி வருவது எதுவாக இருந்தாலும் அதன் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை செல்வமே. அந்த மதிப்பு தெரியாததால்தான் இந்த உறவை கூட நீ காக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். கிடைக்காததற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் நீ கிடைப்பதை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இது உனக்கான அன்பு என்பதை புரிந்து கொள். கிடைக்காத அன்பை விட்டு நீ வெகு தூரம் தள்ளியிருந்தும் அதையே நினைத்து உன்னை வருத்தி கொண்டும் இப்படி இந்த நிலையை மாற்றிக்கொண்டால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். தேடி வரும் அன்பு என்பதால் அதற்கு மதிப்பு இல்லை என்று நினைத்து விடாதே. அந்த அன்புதான் உன்னை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றும் அன்பு. அது உனக்காக அன்பு, அது உன் அருமை தெரிந்த அன்பு தங்கமே. அதை தவறவிட்டு விடாதே. பின்பு அதை நினைத்து நீ வருத்தப்படுவாய். தேடி வருவதை பெற்றுக்கொள். உன்னை விட்டு விலகி போவதை விட்டு விலகியிரு. இதுதான் உனக்கு நல்லது. உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொள். உன் வாழ்க்கையில் வருத்தமே வராமல் நீ சந்தோஷமாக இருப்பாய். இதை மறந்து விடாதே. இப்போதும் நீ விலகி விலகி போனாலும் உன்னை விரும்பி தேடி வரும் உறவு எந்த திசையில் இருக்கிறது என்பதைத்தானே நீ அறிய ஆசைப்படுகிறாய். அந்த உறவு நீ இருக்கும் திசையிலிருந்து வட கிழக்கு திசையில் இருந்துதான் அந்த உறவு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. அப்பா சொல்வதை இப்போது வேண்டுமானால் நீ சந்தேகத்துடன் கேட்கலாம். ஆனால் அந்த உறவு உன்னை தேடி வந்த பிறகு அப்பா சொல்வது அனைத்தும் உண்மையென்று எனக்கு நீ நன்றியும் சொல்வாய். அந்த தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு இரு. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.